ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழாக் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஎஸ் அப்படின்ற எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஃபாரினுக்கு போய் படிக்கணும் இல்லை வேலை பார்க்கணும் அப்படின்னா நிறைய கண்ட்ரியில் இந்த எக்ஸாம் கேட்பாங்க ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஐஎல்ஸ் எக்ஸாம்னா என்ன அது எதுக்கு யூஸ் ஆகும் அதில் எப்படி ஸ்கோரிங்லாம் இருக்கும் எப்படி படித்து நம்ம எழுதணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம் அண்ட் என்னோடய ரீசன் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லி நான் வந்து அப்ராட் போகிறேன் அப்படின்ட்டு கனடாக்கு ஹையர் ஸ்டடிஸ்க்காக இப்போ நான் கரண்ட்டாக இந்த ஐஎல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு ஓரளவுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் அதை வச்சு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ஐஎல்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் ஒன்றும் இல்லை இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் அதாவது நீங்கள் உங்கள் கண்ட்ரிலருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு படிக்க போகிறீங்க அப்போனா இப்போ மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் தான் அவங்க மோஸ்ட்லி மெயினாக பேசுவாங்க அப்படிங்கும்போது வேறு நாட்டுக்காரங்க அங்கே வரும்போது அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலை அப்படின்னா அந்த நாட்டில் போயிட்டு யார் கூடயும் பேச முடியாது இப்போ ஒரு கடைக்கு போனால் கூட அது வேணும்னு கேட்க முடியாதுல்ல ஸோ அதனால் பேசிக்காக என் கண்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம் இது வந்து நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்காக நடத்துகிற ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் நேட்டிவ் ஸ்பீக்கர் அப்படின்னா என்ன சொல்கிறது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் என்னென்னு கேட்டால் நம்ம தமிழ் சொல்வோம் மாதிரி இப்போ நான் அப்ராட் போகிறேன் இப்போ நான் கனடா ஆஸ்திரேலியா அந்த மாதிரிலாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ப்ரைமரி லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்போ அங்கே அது வந்து நேட்டிவ் லாங்குவேஜ் நமக்கு இங்கிலீஷ் வந்து நான் நேட்டிவ் லாங்குவேஜ் ஸோ எந்த கண்ட்ரிலாம் இங்கிலீஷ் வந்து நான் நேட்டிவ் லாங்குவேஜாக இருக்கோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக அந்த டெஸ்ட் எழுதணும் இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து இங்கிலீஷ் வந்து மோஸ்ட்லி செகண்ட் லாங்குவேஜ் அல்லது தேர்ட் லாங்குவேஜாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதனால் இந்தியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எந்த கண்ட்ரி போகிறீங்களோ அதை பொறுத்து ஸோ ஐஎல்ஸ் வச்சு நீங்கள் நாலஞ்சு கண்ட்ரி போகலாம் பட் ஸ்டில் நீங்கள் எந்த கண்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் நான் வந்து இப்போ கனடா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அங்கே கண்டிப்பாக ஐஎல்ஸ் தான் ஸோ அதனால் இப்போ நான் ஐஎல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இப்போ ஐஎல்ஸ் எக்ஸாம்னால் என்ன அது எதுக்கு வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் இது யார் கிரியேட் பண்ணால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூகேல உள்ள கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அப்படின்றவங்க தான் கிரியேட் பண்ணாங்க இதே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூகேல வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆஷன்ட்டில் தான் இருக்கும் அப்போ இவங்க கிரியேட் பண்ணவங்களும் அந்த எக்ஸாமை எப்படி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும் இப்போ நம்ம நார்மலாக பார்க்குற ஹாலிவுட் மூவிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் இங்கிலீஷ் நார்மல் அமெரிக்கன் இங்கிலீஷ் மாதிரி இருக்கும் பட் இந்த எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் பேட்டர்ன் எல்லாமே பிரிட்டிஷ் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி வரும் கொஞ்சம் பிரிட்டிஷ் மூவிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆவீங்க மூவிஸ் பார்க்குறனால அவங்களோட இப்போ ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னா அந்த கண்ட்ரியோட மூவிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கல்ச்சர் என்ன அதுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரிலாம் ஷாப்ஸ் இருக்கும் எப்படி டே டு டே பிஹேவியர் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் ஈஸியாக அவங்களை கற்றுக்கணும் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட கார்ட்டூன்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கார்ட்டூன்ஸ்லாம் எப்படி சொல்கிறது மெதுவாக போகும் சின்ன சின்னதாக பேசுவாங்க இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஷோட்டா பீம் டோரா அந்த மாதிரிலாம் அதிலலாம் எப்படி பேசுவாங்கன்னா மெதுவாக பேசுவாங்க ஸோ அதே இதை நீங்கள் இங்கிலீஷில் அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்காக ரெடி பண்ணும்போது வேர்ட்ஸ்லாம் மெதுவாக அதாவது ஸ்லோவாக ப்ரொனன்சியேஷன் பண்ணி தெளிவாக இருக்கும் ஸோ தட் ஈஸியாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கிரியேட் பண்ணது கேம்பிரிட்ஜ் ஆனால் இதை கண்டெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கவுன்சில் அதாவது ரெண்டு பார்ட்டிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிபி அப்படின்ற ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் கவுன்சில் அப்படின்ற பார்ட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க இப்போ நான் இங்கே இருக்கேன் தமிழ்நாட்டில் நான் போய் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணேன் அப்படின்னா எதுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது சில பேர் வந்து ஐடிபியில் அப்ளை பண்ண அப்போ தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் பிரிட்டிஷ் கவுன்சிலில் அப்ளை பண்ண அப்போ தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ என்ன சொல்றது ரெண்டில் நீங்கள் எதுக்கு வேணால் போகலாம் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான் இன்னும் சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்ல போனோம் அப்படின்னா கேம்பிரிட்ஜ் வந்து இதை ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க இதை கண்டக்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இருக்கு அதுதான் ஐடிபி அண்ட் பிரிட்டிஷ் கவுன்சன் இதில் ரெண்டில் நீங்க எது போனாலுமே ஓகே தான் ஜஸ்ட் இவங்க கண்டக்ட் தான் பண்ணுறாங்க எங்கே போனாலும் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோர் கிடைக்கும் அதனால எதை சூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு நீங்கள் குழம்பிக்க வேணாம் எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அகாடமிக் இன்னொரு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அகாடமிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் அப்ராடுக்கு படிக்க போகிறீங்க இங்கே டுவெல்த் படிச்சுட்டு அங்கே டிகிரிக்கு போகிறீங்க இல்லாட்டி இங்கேயோ ஒரு டிகிரி படிச்சுட்டு அங்கே செகண்ட் டிகிரிக்கு போகிறீங்க அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அகாடமிக் நான் வந்து படிக்கிறதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்றவங்க எல்லாருமே அகாடமிக் எக்ஸாம் எழுதிட்டு அங்கே போய்க்கலாம் அப்ராடுக்கு இல்லை எனக்கு டைரெக்டாக அங்கே வேலை கிடச்சிச்சு நான் இங்கேருந்து டேரெக்டாக வேலைக்கு போகிறேன் அப்படின்றவங்க எல்லாருமே என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரல் எக்ஸாம் அப்படின்னு இருக்குது ஒரு கேட்டகரி அதை நீங்கள் சூஸ் பண்ணும் ஸோ இப்போ நான் படிக்க போகிறனால நான் அகாடமிக் கேட்டகரியை சூஸ் பண்ணி அதில் ஐஎல்ஸ் எழுதுவேன் இன்கேஸ் நீங்களும் படிக்க போகிறதா இருந்தால் அகாடமி எடுத்துக்கலாம் இல்லை நான் ஜாபுக்கு போகிறேன் அப்படின்றவங்க எல்லாருமே ஜென்ரலாக எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி இது பேப்பரில் மட்டும்தான் நடந்துச்சு பட் இப்போ கோவிட் சுச்சுவேஷனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஆப்ஷனுமே தராங்க ஸோ எக்ஸாம்லாம் ரெண்டு மோடு இருக்குது பேப்பர் மோடும் இருக்குது நீங்கள் நேரில் உட்காந்து எழுதணும் எக்ஸாமை இல்லாட்டி ஆன்லைன் மோடும் இருக்குது பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் மோடே யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதுதான் நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் மோஸ்ட்லி பே சொல்லுவாங்க இந்த டைரக்ட் ஐ கான்டாக்ட் இருந்தால் தான் கொஞ்சம் எக்ஸாமுக்கு நல்லாயிருக்கும் அது என்னோட ரெக்கமெண்ட் பட் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த மோடு வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அண்ட் நீங்கள் எந்த கேட்டகரியில் போகிறீங்களோ அந்த கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஸ்கோரிங்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் டெஸ்ட்டுக்கு அவங்க கொடுக்குற ஸ்கோரை வந்து இவங்க ஸ்கோருன்னு சொல்லாமல் பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னில் ஆரம்பித்து நயன் வரைக்கும் இருக்குது டென்லாம் கிடையாது ஜீரோவும் கிடையாது இப்போ நீங்கள் டெஸ்ட்டுக்கே போகலை அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ தருவாங்க டெஸ்ட்டுக்கு போய் கண்டிப்பாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் தான் மினிமம் மார்க்கு நைன் தான் மேக்ஸிமம் மார்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் தான் அந்த டெஸ்ட்டில் டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் என்ன மாதிரினா நாலு கேட்டகரி வச்சுக்கிறாங்க லிஸனிங் ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் ஸோ இந்த மாதிரி நாலு கேட்டகரி இருக்குது இந்த நாலு கேட்டகரியில் தான் நீங்கள் போய் எக்ஸாம்பிள் தினும் இந்த பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேண்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எல்லாத்துலேயும் நீங்கள் நயன் தான் மேக்ஸிமம் மார்க் நயனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறது பேர் மினிமம் ஓகே ஓரளவுக்கு டீசென்ட்டான மார்க் ஜஸ்ட்டு பாஸ் அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கு கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன சொல்றது உங்களுக்கு வீசா கிடைக்கிறதுல பிரச்சனை ஆகும் இல்லாட்டி நீங்கள் படிக்க போனீங்கன்னா காலேஜ் கிடைக்கிறதுல பிரச்சனையாகும் ஏன்னா மோஸ்ட்லி அங்கே இருக்க காலேஜ்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் இல்லை சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்தால்தான் உங்களுக்கு வந்து உனக்கு பேசிக்காக கொஞ்சமாச்சு இங்கிலீஷில் எழுத படிக்க வாசிக்க எல்லாம் தெரியுது அப்படின்றது அர்த்தம் இப்போ நான் காலேஜ்லாம் போனேன்னா நிறைய காலேஜ்லேயே அவங்களே போட்டிருப்பாங்க ரெக்குவயர்மெண்ட்ல மினிமம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஐஎல் ஸ்கோரஸ் ரெக்குவயர்டு அப்படி போட்டிருப்பாங்க ஸோ மோஸ்ட்லி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் பட் செவன் செவனுக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே குட் உங்களுக்கு வீசாலாம் ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் எந்த காலேஜ் போனாலும் ஈஸியாக என்ன சொல்கிறது சீட் கிடைக்கும் இல்லை வேலைக்கு போனீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன சொல்கிறது டக்குனு வீசா ப்ராசஸ் அப்ரூவ் ஆகி நீங்கள் வேமாவே அங்கே போயிடலாம் ஸோ அப்போ நீங்கள் இந்த நாலு கேட்டகரி செக் பண்ணும் நெக்ஸ்ட் இதில் லிசனிங் அண்ட் ரீடிங் வந்து எந்த மாதிரி இருக்கும் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பது கொஸ்டின் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ஒரு கொஸ்டின் கரெக்டாக இருந்தது உங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க நாற்பதுக்கு நாற்பதுமே கேன் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நயன் தருவாங்க நயன் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ஸ்கோர் ஒன்று ரெண்டு மிஸ்டேக் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட் கிடைக்கும் ஒரு நாலஞ்சு மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி நீங்கள் தப்பு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் குறையும் எவ்வளோ கரெக்டாக எழுதுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் அதிகமாகும் லிசனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட ஒருத்தவங்க இப்போ நான் பேசுகிறேன் அதே மாதிரி இங்கிலீஷில் பேசி ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க அதை ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் கேட்கணும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை பொறுத்து அவங்க வந்து இப்போது அம் கரண்ட்லி வாக்கிங் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு கீழே ஒரு ஆன்சர் ஷீட்டில் வேர் திஸ் பர்சன் இஸ் வாக்கிங் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை காதில் வாங்கி லிசன் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதணும் பட் இந்த இந்த மாதிரி பண்ணுறது தான் லிசனிங் எக்ஸாம் ரீடிங் எக்ஸாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம டென்த்து டுவெல்த் ஸ்கூல்லலாம் எழுதியிருப்போம் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி அந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் பெருசாக கொடுத்துருப்பாங்க அந்த பேராகிராஃபை நீங்கள் படித்து அதுக்கப்புறம் அதுக்கு அந்த பேராகிராஃபில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அதை நீங்கள் எழுதணும் ஸோ லிசனிங் அண்ட் ரீடிங் இப்படி தான் இருக்கும் லிசனிங் வந்து அவங்க ஆடியோ ப்ளே பண்ணுவாங்க அந்த ஆடியோவை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ரீடிங் வந்து ஒரு பேராகிராஃப் பெருசாக கொடுத்துருவாங்க அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அந்த இருந்து கேட்குற கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணணும் இப்படி தான் இருக்கும் இந்த ரெண்டு எக்ஸாமும் இதில் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கோர் வரும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸோ லிசனிங் அண்ட் ரீடிங் கொஞ்சம் ஈஸி தான் உங்களுக்கு சிம்பிள் டாஸ்க் மாதிரி தான் இருக்கும் பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நிறையா க்ரிட்டீரியாலாம் இருக்குது இப்போது நீங்கள் பேசும்போது ஸ்பீக்கும் போது அதாவது பேசும்போது எழுதும்போது நீங்கள் வந்து எப்படி கிராமர்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க எப்படி ஒக்கேபுலரெலாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் வந்து ஸ்பீக் பண்ணும்போது ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறீங்களா இங்கிலீஷில் அதாவது திக்காமல் ஒரு ஃப்ளோவாக பேசுகிறீங்களா அந்த மாதிரி நிறையா செக் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் நாலு க்ரைட்டீரியா இருக்குது அந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் செக் பண்ணுவாங்க கரெக்டாக நல்லா புது புது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறானா ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறானா மிஸ்டேக் இல்லாமல் பேசுகிறானா கிராமர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி சில க்ரைட்டீரியா இருக்கும் அதில் ஒன் ஆஃப் த ரெண்டு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நாலு எக்ஸாம் இருக்கும் ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாறும் இப்போ நீங்கள் வந்து அகாடமிக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஏதாச்சும் லெட்டரு இல்லாட்டி ரிப்போர்ட் ரிப்போர்ட் மாதிரி ஏதாச்சும் எழுத சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுத்து இந்த டாபிக் வச்சு நீ எழுது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரிப்போர்ட் வந்து ஐ திங்க் அகாடமிக்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஜென்ரல் போனீங்க அப்படின்னா எதுக்காச்சும் லெட்டர் எழுது ஆஃபீஸ்க்கு ரெக்கமெண்ட் லெட்டர் எழுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அகாடமிக்கும் ஜென்ரலுக்கும் கொஞ்சம் மாறும் லைட்டாக பட்டு உங்களுக்கு ஜென்ரலாக ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணலாம் ஸ்பீக்கிங் அதே மாதிரி தான் இதில் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஒரே நாளில் நடக்காது லிசனிங் ரீடிங் ரைட்டிங் மூணுமே ஒரே நாளில் நடந்துடும் ஏன்னா இதில் மூணுலேயுமே நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுதுகிற வேலை தான் அதனால் இந்த மூணையுமே ஒரே நாளில் நடத்திடுவாங்க நெக்ஸ்ட் அந்த ஸ்பீக்கிங் இருக்குது பார்த்தீங்களா ஸ்பீக்கிங்கை மட்டும் ஒரு ரெண்டு நாள் தள்ளி அடுத்த நாள் தள்ளி வைப்பாங்க இல்லாட்டி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது செப்டம்பர் மாதம் அதாவது நெக்ஸ்ட் செப்டம்பர் மாதம் நான் எக்ஸாம் புக் பண்ணுறேன் அப்படின்னா புக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு டேட் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பத்தாம் தேதி கொடுக்குறாங்க அப்படின்னா நான் பத்தாம் தேதி லிசனிங் ரீடிங் ரைட்டிங் எழுதுவேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி பதிமூணாம் தேதி வந்து எனக்கு ஸ்பீக்கிங் கூப்பிடுவாங்க அப்படி இல்லாட்டினா ஒரு ஏழாம் தேதியை கூப்பிட்டுருவாங்க வேறு வேறு நாள் நடக்கும் அதை ஞாபகிக்குவோங்க ஸ்பீக்கிங்கில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எதுவுமே எழுத தேவையில்ல ஒன் டு ஒன் இன்டர்வியூ மாதிரி நடக்கும் ஒரு டேபிளுக்கு அங்கிட்ட அவங்க அங்கிட்ட ஒரு பர்சன் உட்காந்துருப்பாங்க இங்கிட்ட நம்ம உட்காந்துருப்போம் நம்மக்கிட்ட ஜென்ரலாக பேசுவாங்க உன் பேர் என்ன எந்த ஊர் என்ன படிச்சிருக்க உங்கள் ஊரில் வெதர் எப்படி இருக்குது இந்த மாதிரி ஜென்ரலாக இங்கிலீஷில் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பேசிக்காக இங்கிலீஷ் பேச தெரியுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் அவங்க கண்ட்ரிக்கு போக போகிறீங்க அங்கே அங்கெல்லாம் இருக்கவங்களுக்கு தமிழோ இல்லை வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் அங்கே போயிட்டு இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போனால் கூட உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணும் இல்லை ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கணும் இல்லை காலேஜில் போய் படிக்கணும் அப்படின்னா அங்கே ப்ரொஃபஸர் சொல்கிறது உங்களுக்கு புரியணும் அதனால் பேசிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுதா இல்லை அவங்க பேசுறது புரியுதா அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க இந்த இடத்துலலாம் நீங்கள் எப்படி கரெக்டாக பேசுகிறீங்க எப்படி பதில் சொல்கிறீங்க அப்படின்றதான் மெயினு நீங்கள் வந்து அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்லாம் தேவையில்லை இல்லை ஜஸ்ட் அவங்க கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுதா பேச முடியுதா அப்படின்றதான் மெயினாக செக் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஸ்கோரிங் கொடுப்பாங்க இந்த எல்லா ஸ்கோரையும் கம்பைன் பண்ணி ஆவரேஜ் போடுவாங்க ஆவரேஜ் பண்ணுற ஸ்கோர் தான் அவங்களோட ஃபைனல் ஸ்கோர் ஸோ இந்த மாதிரி நாலு மாடியூல் இருக்குது நீங்கள் நாலு மாடியூலையுமே செவன் செவன் அண்ட் அபோவ்லாம் எடுத்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு எப்பயுமே ஒரு ரெண்டு மூணு மாதம் டைம் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு செவன் எடுக்கிற மாதிரி பாருங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரியாக ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க இங்கிலீஷ் ஆனால் எனக்கு ஈஸியாக எழுத தெரியும் எனக்கு ஈஸியாக பேச தெரியும்ட்டு போயிடுவாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க ப்ராக்டிஸ் இல்லாதனால சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எடுக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் வந்துடும் இல்லாட்டி சம்டைம்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கூட வந்துடும் ஸ்கோர் அப்போ வந்து ரொம்ப கம்மியாயிரும் நீங்கள் அப்ளை பண்ணுற காலேஜில் அவங்க கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க எனக்கு வந்து எல்லாத்துலேயும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் தான் அட்மிஷன் தர அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி மார்க் கம்மியாயிரும் அப்போ உங்களால் அந்த காலேஜுக்கு போக முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பி எக்ஸாம் எழுதணும் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கரன்சிக்கு பதினாலாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரூபா வரைக்கும் ஆகும் அப்போது நீங்கள் அவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டைம்லேயே கரெக்டாக அழுக்கிற மாதிரி பாடணும் இன்கேஸ் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு உடனே போய் அட்டம் அடுத்த அட்டம் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிருப்பீங்க ஏதோ மிஸ்டேக்னால தான் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா எதுனால கம்மியாக இருக்குது எந்த மாடியூலில் கம்மியாக இருக்குது இன்கேஸ் ரைட்டிங்கில் கம்மியாக இருக்குன்னா ஓகே நான் ரைட்டிங்கை இன்னும் ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணோம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த அட்டம் அடுத்து கொடுப்போம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும் ஒன்னே ஒன்னே கொடுத்தீங்க அப்படின்னா காசும் வேஸ்ட்டு உங்கள் மிஸ்டேக்கையும் நீங்கள் கரெக்ட் பண்ணியிருக்க மாட்டிங்க ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் இப்போ நான் எக்ஸாம் எழுதணும் இந்த எக்ஸாம் எப்போனா நடக்கும் அப்படின்னா இந்த எக்ஸாம் வருஷம் ஃபுல்லாக நடக்கும் இன்கேஸ் நீங்கள் அகாடமிக் கேட்டகரி எடுத்தீங்க அப்படின்னா அகாடமிக் வந்து ஒரு மாதத்தில் நாலு வாட்டி நடக்கும் ஏன்னா நிறையா பேர் படிக்க தான் போவாங்க அதனால் இதுக்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க எந்த மாதம் நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி அந்த மாதம் நாலு வாட்டி இந்த எக்ஸாம் நடக்கும் ஸோ அதனால் ஈஸியாக எழுதிக்கலாம் ஜென்ரல் கேட்டகரி போகிறீங்க அதாவது நான் எடுத்தோடனே வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு மாதத்தில் ரெண்டு நாள் நடக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும் அவங்க இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஐஎல்ஸ் எக்கலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வருஷத்துக்கு ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க என்னன்னைக்கு நடக்குது அப்படின்றத ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளான் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸாம் எழுதுனோடனே இதோட ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சு அன்னையிலேருந்து அதிகபட்சம் பதினஞ்சு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அண்ட் ஃபைனலாக ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஒன்று உங்களுக்கு பாஸ்போர்ட் கண்டிப்பாக தேவை இந்த எக்ஸாம் நீங்கள் எதுக்கு எழுதுறீங்க அப்படின்னா ஃபாரின் போகிறதுக்காக ஒன்று படிப்புக்கோ வேலைக்கோ அதுக்கு போகணுன்னு தான் இந்த எக்ஸாமே எழுதுறீங்க ஆனால் அந்த எக்ஸாம் எழுதும்போது நிறையா பேர் பாஸ்போர்ட்டே எடுக்காமல் விட்டுருவாங்க பாஸ்போர்ட்டே இல்லாமல் எப்படி ஃபாரின் வருவே ஃபாரின் வர்றதுக்கு தானே இந்த எக்ஸாமே எழுதுறேன் ஸோ பாஸ்போர்ட் இல்லாதவங்கள இந்த எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அவங்க கேட்டுருவாங்க பாஸ்போர்ட் இருக்கா பாஸ்போர்ட் இருந்தால் அதோட நம்பர் என்ன அப்படின்ட்டு அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ்போர்ட் எடுத்துடணும் பாஸ்போர்ட் எடுக்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் நான் இப்போ ரீசெண்டாக கூட என்னோடய பிரதருக்கு எடுத்தேன் ஒரு செவன் டு எயிட் டேஸில் வந்துருச்சு பாஸ்போர்ட் சேவான்ற வெப்சைட் இருக்கும் நீங்கள் போயிட்டு அங்கே அப்ளை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ண சொல்லுவாங்க எப்போ அவைலபிளாக இருக்கோ டக்குன்னு புக் பண்ணிடுங்க அங்கே போனீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ப்ராசஸ் நடக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு டூ த்ரீ டேஸில் வீட்டுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் வருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் கொரியரில் பாஸ்போர்ட் வந்துடும் அதிகபட்சம் டென்லேருந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே இது முடிஞ்சிடும் அதனால் பாஸ்போர்ட் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பெரிய டவுட் நிறையா பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து நான் ஐயல்ஸை பற்றி ஒரு ஓவர்வியூ தான் சொல்லியிருக்கேன் ஜஸ்ட் இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு நான் பேசிக்காக ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் என்னால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அது வந்து கொஞ்சம் கம்மி தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நான் பொதுவாக சொல்கிறேன் இங்கிலீஷ் அவ்வளோவா நிறையா பேர் பேச மாட்டாங்க இன்னும் நிறையா பேர் காலேஜ் ஸ்கூலில் பேசுகிறக்கே தயக்கப்படுவாங்க மற்றவங்கக்கிட்ட என்ன ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ஜென்ரல்லாம் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுகிறதுக்கு ரொம்ப ஷைஃபாக ஃபீல் பண்ணிட்டு நிறையா பேசவே மாட்டாங்க ஆனால் எழுத படிக்கலாம் ஈஸியாக தெரியும் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறையா இங்கிலீஷ் எழுதியிருப்போம் ரீட் பண்ணியிருப்போம் ஸ்டில் அதை வச்சுட்டு என்ன சொல்கிறது டேரெக்டாக எக்ஸாம் போனீங்க அப்படின்னா நிறையா டைம் வந்து உங்களுக்கு ஸ்கோர் கம்மியாக வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு உங்கள் இருக்க ஏரியாவில் எங்கேயாச்சும் ஒரு இன்ஸ்டியூட் தேடி பார்த்துட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் போய் ஒரு ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் இப்போ நான் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் என்னோடய கிளைண்ட்லாம் அப்ராடில் தான் இருக்காங்க அவங்கக்கிட்டயும் அப்போ போய் இங்கிலீஷில் தான் பேசுவேன் மெயிலெல்லாம் இங்கிலீஷ்ல தான் எழுதுவேன் ஸ்டில் நம்ம பதினஞ்சாயிரம் கட்டி எக்ஸாம் எழுத போகிறோம் நம்மளுக்கு இன்ஸ்டியூட் போனோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேசிக்காக கொஷின்ஸ் எந்த மாதிரி வரும் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரிக்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லி தருவாங்க அது ஒரு அட்வான்டேஜ் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ டெய்லி ஒரு மணி நேரம் அவங்க பத்து பேர்கிட்ட போய் நம்ம பேசிகிட்டே இருப்போம் இதை புதுசு புதுசாக வீட்டில் இன்கேஸ் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸோ யாரும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டியூட் போனோம் அப்படின்னா அங்கே நிறையா பேர்கிட்ட பேசுவோம் அதே மாதிரி நீங்கள் போய் படிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் உங்கள் கூடயே அதே கண்ட்ரிக்கு படிக்கவோ வேலைக்கோ வரலாம் இப்போ நீங்கள் போகும்போதே என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம் அப்போ போனீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் நிறையாவது ஷேர் பண்ணிட்டு இருக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் நிறையா பேர் சார்ஜ் பண்ணுறாங்க இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஏதாச்சும் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்கிறதா இருந்தால் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டாக ரிவ்யூலாம் பார்த்துட்டு இல்லை நேர்லேயே போய் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு நல்லா இங்கிலீஷ்லாம் தெரியுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு மூணாவது மாதம் போய் இந்த எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் திக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட ஸ்கோர் நல்லாவே இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ராட் போகிறதுக்கு அதாவது நான் இப்போ கனடா போகிறேன் அப்படின்னா நான் கனடா போகிறதுக்கு இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் ஏன்னா இது இந்த இது எழுதி இதுக்கு ஒரு ஸ்கோர் தருவாங்க அந்த ஸ்கோர் வச்சு தான் நம்ம எல்லா ப்ராசஸுமே அப்ளை பண்ண முடியும் இப்போ நான் காலேஜ் போகிறேன் அப்படின்னா அந்த காலேஜோட அப்ளிகேஷன்லேயே என்ன கேட்பாங்க அப்படின்னா ஐஎல்எஸ் எழுதியிருக்கியா எழுதிருந்தா உன்னோட ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அந்த ஸ்கோரை கொடுத்தா நான் அப்ளையே பண்ண முடியும் அதனால இதுதான் நம்ம அப்ராட் போகிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நெக்ஸ்ட் இதோட வேலிடிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட வேலிடிட்டி ரெண்டு வருஷம்தான் ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து ஒன் இயர் கழித்து போக போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் இப்போயே எழுதி வச்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே சேஃபு இல்லை நான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து தான் போவேன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எழுதக்கூடாது ஏன்னா இப்போ நீங்கள் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இதோட ஸ்கோர் வந்து எக்ஸ்பைரி ஆயிடும் நீங்கள் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் செப்டம்பரில் போக போகிறேன் அதாவது கிட்டத்தட்ட இன்னும் பன்னெண்டு மாதம் இருக்குது அப்போது பன்னெண்டு மாதம் இருக்குன்னா நான் இப்போயே எழுதுனா தான் கரெக்டு நான் காலேஜோட அட்மிஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் உங்களாம் ஸோ ஆறு மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் அப்படினு இந்த சென்ஸ் பிப்ரவரியிலேயே அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ நான் ஜனவரியில் இந்த ஸ்கோர்லாம் என்கிட்ட ரெடியாக இருக்கணும் நான் இப்போ இருந்தே ஒரு ரெண்டு மூணு மாதம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா ஒரு நவம்பர் போல் எக்ஸாம் எழுதுவேன் அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்கோரை வச்சு டிசம்பரில் காலேஜுக்கு அப்ளை பண்ணுவேன் காலேஜில் அட்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அப்படின்னா அதை வச்சு நான் ஜனவரி மாதம் ஃபுல்லாக லோன் ப்ராசஸ் பண்ணுவேன் லோன் ப்ராசஸ் பண்ணி நான் லோன் அடைச்சோடனே லோன் வந்தோடனே நான் வந்து ஒரு செமஸ்டர் ஃபீஸை அங்கே நான் கட்டணும் கட்டினதுக்கப்புறம் நான் அடுத்து வீசா போய் அப்ளை பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு ஒரு மாதத்தில் நம்ம பண்ணி முடிக்கிற வேலை இல்லை இப்போ நீங்கள் அங்கே படிக்க போகணுன்னாலும் சரி வேலைக்கு போகணுன்னாலும் சரி மினிமம் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படி ப்ரிப்பேர் ஆனால் மட்டும்தான் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் அதனால நெக்ஸ்ட் இயர் போகிறதா இருந்தால் நம்ம இப்போயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும் இப்போது உங்கள் வீ இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு ஐஎல்ஸ்னால் என்ன அது எதுக்கு அதில் எந்த மாதிரி மாடியூல் இருக்கும் எந்த மாதிரி ஸ்கோர் இருக்கும் எப்படி கொஷின் கேட்பாங்க எப்போ எக்ஸாம் நடக்கும் எப்போ ரிசல்ட் வரும் அதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் அது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு நான் அப்ராட் போகிறதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்றத ஒவ்வொன்றா அடுத்தடுத்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் அவ்வளோதாங்க ஐஸ் உங்களை நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்